ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தியர் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரொம்ப வித்தியாசமான ஒரு பயங்கரமான எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். அது என்னன்றத நீங்கள் தமிழில் பார்த்துருப்பீங்க. ஸோ அது எப்படி இருக்க போதுன்னா, தென்னை மரத்தில் இருக்கக்கூடிய குருத்து பூங்குருத்துன்னு சொல்லுவாங்க, அதுலேருந்து தான் தேங்காய் வரும். ஸோ அந்த குருத்தை எடுத்து கட் பண்ணி அதில் நம்ம வந்து ஒரு பெரிய போட் செய்ய போகிறோம். அந்த போட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, செம்மையாக இருக்கும் போது. ஸோ அந்த போட் சிம்பிளாக ஒரு மோட்டர் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு பயங்கரமான ஒரு போட் செய்ய போகிறோம். அது வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து சிம்பிளாக பண்ணுற மாதிரி தான் ப்ராஜெக்ட் பிளான். இதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா, அது வயர்லெஸ்ல அதுக்கு அடுத்து இன்ஜின் ஃபிக்ஸ் பண்ணாமல் ஒரு மினி டீசல் இன்ஜின் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி அண்ட் அடுத்தடுத்து ஒரு சீரீஸ் மாதிரி இதை கொண்டு போகலாம். அதை நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் அண்ட் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா வீடியோஸ் நிறையா யாரும் பார்க்க மாட்டாங்க, ஏன்னா கண்டென்ட்டுக்கு நல்லா கரெக்டாக இருக்குது பட் பார்க்க மாட்டாங்க. ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இன்ட்ரெஸ்டடான பர்பஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். ஸோ அண்டில் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு உங்களுக்கு தெரியுமா தெரியாது, என்னோடய பேர் லெவன் குமார் அண்ட் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மிஸ்டர் வில்லேஜ் சயின்டிஸ்ட் யூடியூப் சேனல். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தென்னங்குருத்தோட பூ எடுத்துக்கலாம். ஸோ அதனுடைய எஜ்ஜை வந்து பார்த்திங்கன்னா எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணி எடுத்து போட்டுடலாம். நண்பர்களே, அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய போட் மாதிரி ஷேப் கொண்டு வரணும். இது ஷார்ப்பாக இருக்கு இல்லையா? ஸோ போட் மாதிரி மேல் பகுதியை நம்ம கட் பண்ணி எடுக்கணும். எது நமக்கு அடிப்பகுதி மேல் பகுதின்னு பார்த்துக்கிட்டு, ஸோ மேல் பகுதியை நான் கட் பண்ணுற மாதிரி பாயிண்ட் பண்ணிக்கோங்க, முதல்ல மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வந்து நம்ம பென் யூஸ் பண்ணுறப்போ டக்குன்னு கட் ஆகிடும். கத்தி யூஸ் பண்ணுறப்போ பார்த்து யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து ஸ்ட்ரைட் லைனில் சர்ருன்னு கீச்சிட்டு போயிடுது, ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே ஈஸியாக கீச்சிட்டு வருது. அதனால் பொறுமையாக யூஸ் பண்ணிக்கோங்க அண்ட் நான் யூஸ் பண்ண மாதிரி பொறுமையாக அட்ஜஸ்ட் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா போட் வந்து மேலே இருக்குது இல்லையா? ஸோ போட் மாதிரி கட் பண்ணுறதுக்கு இல்லை மேலே ஒன்றும் முன்னாடி பக்கமோ பின்பக்கமோ அந்த கிராஸ் கட் போட்டுக்கோங்க. நம்ம கட் பண்ணாமல் கிழிச்சோன்னா கிழிஞ்சு வந்துடும். அடுத்ததாக இன்னொரு பக்கமும் நம்ம கட் பண்ணிக்கலாம். நண்பர்களே, அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ நான் ஃபஸ்ட்லேருந்தே சொல்கிற மாதிரி பொறுமையாக கட் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிடலாமா? ஓகே, ஓப்பன் பண்ணியாச்சு. வா, உள்ளே பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது பாருங்களேன். நான் உங்களை கிட்ட காட்டுறேன் க்ளோஸ்அப்பில். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அரிசி நிறைய உள்ளே வச்சு அடுக்கி வச்ச மாதிரி இருக்குது. அண்ட் இப்போ நம்ம மேலே இருக்கக்கூடிய அந்த எக்ஸஸ் பார்ட்டை கட் பண்ணி எடுத்துடலாம். நண்பர்களே, அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற எக்ஸஸ் பீஸை நம்ம கட் பண்ணியாச்சு. நான் கட் பண்ணியிருக்க மாதிரியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்தது உள்ளே இருக்கக்கூடிய அந்த தென்னங்குருத்தோட பூ ஃப்ளவர்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக டைட்டாக இருக்குது. ஸோ அதை பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளேருந்து கட் பண்ணி எடுத்துருங்க. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடில் இருக்கிறது எடுக்கவே முடியல. ஸோ அதனால் நான் கட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வந்துருச்சு. ஸோ அதை கட் பண்ணி உள்ளே இருக்கக்கூடிய அந்த குருத்தோட குருத்துன்னு சொல்லுவாங்க, ஸோ அந்த பூங்குருத்தை வெளியில் எடுத்துடலாம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம எடுத்த அந்த கட் பண்ணிட்டோம் இல்லையா, ஸோ அதை நம்ம க்ளூகன் வச்சு ஒட்டிடலாம். நண்பர்களே, அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஒட்டியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடில் அந்த கேப் இருக்கும். ஸோ அந்த கேஃபை, எக்ஸஸாக இருக்கிற கேஃபை நம்ம க்ளூகன் அப்ளை பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணோம் இல்லையா. ஸோ அந்த பீஸை கட் பண்ணி ஒட்ட போகிறோம். ஸோ க்ளூ வந்து ஹேர் டைட்டாக, வாட்டர் சீல் டைட்டாக, வாட்டர் வந்து உள்ளே வராத அளவுக்கு போட்டுக்கலாம். ஏன்னா அப்போ தான் பேக் சைட்லேருந்து வாட்டர் உள்ளே வராமல் இருக்கேன். ஸோ அந்த சின்ன பீஸ் வந்து ஆப்பு மாரி வச்சு உள்ளே அடிச்சிருங்க. ஸோ இப்படி பண்ணுறப்ப என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, பேக் சைட்லேருந்து தண்ணி எதுவும் நம்ம போட்டுக்குள்ளே வராது. ஸோ இப்போ வந்து வாட்டர் டைட்டாக நம்ம க்ளூகன் அப்ளை பண்ணி ஃபுல்லாக வந்து பார்த்திங்கனாக்கா ஆல்மோஸ்ட் நம்ம சீல் பண்ணிடலாம். இந்த மாதிரி நான் பண்ணுற மாதிரி சீல் பண்ணிவிடுங்க. ஸோ நண்பர்களே, இந்த மாதிரி சீல் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா வராது. அந்த எக்ஸஸாக இருக்கக்கூடிய ஃப்ளாட்டாக நம்மளுக்கு வந்து மேலே வந்து போட் வந்து ஃப்ளாட்டாக இருக்கணும். ஸோ அதுக்காக அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேனா மை எடுத்துக்கிட்டாச்சு. பேனா மை வந்து போட்டோட ஃபேன் போடுறதுக்கு அடியில் போகிறதுக்காக மார்க் பண்ணியாச்சு. ரவுண்டாக கட் பண்ணிடாதீங்க, ஸ்கொயர் ஷேப்பில் இல்லாமல் நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி. ஏன்னா இப்படி கட் பண்ணுறப்ப தான் பிளேடு வந்து ஸ்ட்ரைட்டாக கீழ் நோக்கி பார்க்குற மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா போட் சாருன்னு மேலே போவோம். அதில் தான் வாட்டர் வந்து போட்டுக்குள்ளே வராது, பிளேடு வந்து மேலே இருக்கும், மோட்டர் தண்ணி படாமல் சேஃபாக இருக்கும். ஸோ நான் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கிராஸ் லைனில் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபோக்ஸ், சைக்கிளில் இருக்கக்கூடிய ஃபோக்ஸ் கம்பி வந்து உள்ளே போகுதா ஃப்ரீயான்றதை செக் பண்ணியாச்சு. ஸோ ஃப்ரீயாக இருக்குது. அண்ட் அடுத்ததாக வந்து அங்கேயும் வாட்டர் டைட்டாக தண்ணி வந்து போட்டுக்குள்ளே வந்துடாத அளவுக்கு ஃபுல்லாக நம்ம க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டியாச்சு. அண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கான்னு செக் பண்ணியாச்சு. ஒன்ஸ் டூ டைம் செக் பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் ஆற விட்டுருங்க. இதுக்கு ஆறுக்கு விட்டதுக்கு அப்புறம் நல்லா ஸ்ட்ராங்காக டைட் ஆகிடும். இந்த வீடியோவில் நீங்கள் சைடில் பார்க்குற அது பார்க்க மிஷின் கன் மாதிரி இருக்கும். அதுதான் ஹவு டு மேக் மிஷின் கன், நம்ம தீபாவளிக்கு பண்ண மிஷின் கன். ஓகேங்களா? வீடியோ வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்துக்கோங்க. அண்ட் கீழே இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் முடிஞ்சது. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போட்டோட மேல் பகுதி டாப் வந்து அந்த ஸ்டேஜ் மாதிரி போட்டிலெல்லாம் இருக்கும் பார்த்திங்களா, கட்டையெல்லாம் வச்சு ஃப்ளாட்டான ஒரு ஷேப் பண்ணோம். அதுக்கு நம்ம ஐஸ் ஸ்டிக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது நார்மலான நம்ம நோட் புக் ஷாப்லேயே விற்கும், வாங்கிக்கோங்க. இப்போ நம்ம அந்த போட்டில் அழகாக கட் பண்ணி நான் ஒட்டுற மாதிரி ஒட்டின்னு வந்துடுங்க நண்பா. ஓகேங்களா?
இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 6 வோல்ட் மோட்ரு அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேனாலேருந்து ரீஃபில். ஸோ இந்த ஃபேனா ரீஃபில் தான் நம்மளுக்கு உள்ளே வந்து ராடாக செயல்பட போகுது. ஸோ அந்த மாதிரினா ரீஃபிலோட முனையை வந்து பிடிங்கிறதுங்க, அதில் வந்து மோட்டரை கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா மோட்டரை நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்கேன், லைனில் ரீஃபில் லைனோட கனெக்ட் பண்ணுங்கள். அடியில் வந்து கரெக்டாக கேஃபோடு வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக வரணும், ஸோ டைட்டாக இருக்கக்கூடாது, சரிங்களா? அப்புறம் நம்ம மோட்டரை வந்து பேஸ்மெண்ட்டில் ஸ்ட்ராங்காக நிற்க வைக்கணும், அதுக்கு க்ளோ அப்ளை பண்ணிக்கோங்க. மோட்டர் கொஞ்சம் ஹைட்டில் இருக்கிறதுனால அடியில் ஒரு ஆப்பு வச்சுருக்கேன், ஒரு முட்டு குத்துக்கிற மாதிரி பழக. அடுத்ததாக பிளேட் செய்ய போகிறோம். இந்த பிளேடு வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் ஷேப்பில் பண்ண போகிறோம், ரவுண்ட் ஷேப்பில் கிடையாது, ப்ளஸ் ஷேப்பில் நான் கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், ப்ளஸ் மாதிரி. ஸோ அதை ஸ்மௌத்தாக இப்போ வந்து நான் கட் பண்ணப்போ ஏடா கூடமாக பெண்ட் ஆகிடுச்சு, அதை நேராக்கி நடுவில் ஓட்டை போட்டுக்கோங்க. அண்ட் அதை பிளேடு மாதிரி கட்டிங் பிளேடு வச்சு மடிக்கிக்கோங்க. அதுக்கடுத்ததாக ஒரு ஸ்க்ரூ யூஸ் பண்ணி நம்மளோட ரீஃபில் மாட்டினீங்கன்னா ஈஸியாக மாட்டிக்கும். இப்போ வந்து நம்ம மோட்டருக்கு லைன் கொடுக்க சால்டரிங் பண்ணியாச்சு. அப்படியே நீங்கள் சால்டரிங் பண்ணதுக்கப்புறம் டைரெக்டாக நாம் பேட்டரியில் கொடுக்க தான் வேலை. பேட்டரியில் கொடுத்தாச்சு, ஓ ரன் ஆகுது, நீங்கள் பார்க்கலையா? இருங்க தான் திருப்பி வச்சுட்டு ஓட்டுறேன். நீங்கள் அந்த ஃபேனை கவனிச்சிங்கன்னா ரன் ஆகும் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக ரன் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா போட்டை டெஸ்ட் பண்ணக்கூடிய இடத்துக்கு வந்தாச்சு. அண்ட் இங்கே வந்து நான் கொஞ்சம் ஷையாக இருந்ததுனால வாய்ஸ் எல்லாம் வாய்ஸ் ஓவர் கொடுக்கல. ஸோ போட்டை நம்ம விட்டுலாம் எப்படி ஓடுதுன்னு பாருங்கள். வா, நான் நினச்சி கூட பார்க்கல, செம்மையாக போச்சு பாருங்கள். அது மாதிரி அழகாக ஒரு ரவுண்ட் அடிக்க போது பாருங்கள். வீடியோ முடிஞ்சது, வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ ரொம்பவே பயங்கரமாக வந்திருந்தது. அண்ட் இதோடைய ஃபைனல் டச் வந்து பார்த்திங்கன்னா நான் எதிர்பார்க்காத அளவுக்கு இன்னும் பயங்கரமாக வந்திருந்தது. ஸோ இதுக்கு அடுத்த வீடியோவை இதுக்கு ஒயர்லெஸில் பண்ணலாம், அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம் வந்து நம்ம கையில் இருக்கிற மாதிரி பண்ணலாம். அண்ட் இதை நீங்கள் பார்க்கணும், அதாவது ஒயர்லெஸ் கண்ட்ரோல் சிஸ்டம் அண்ட் நான் சொன்ன விஷயம்லாம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்கோங்க. அண்ட் இன்னும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்க அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ முடிச்சிக்கலாம், மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பாய் பாய்.